إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد الله يبغض அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அவனது சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ் மனிதர்கள் சுவனம் செல்ல வேண்டும், இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு என்ன அவசியமோ அதனை மனிதர்களில் ஒருவரை தேர்வு செய்து அவர் மூலமாக மனித இனத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அவ்வாறு வழங்கப்பட்ட நேர்வழிதான் அல் குர்ஆனாகும். அதனை எப்படி பின்பற்றுவது என்பதை நடைமுறையில் காட்டியதுதான் நபி அவர்களுடைய பணியாகும். இந்த அல் குர்ஆனை பற்றி முதன் முதலிலே அது இறக்கி அருளப்பட்ட போது அரபிகளுக்கு மத்தியிலே அரபு மொழியிலே இறக்கப்பட்டது. அதில் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதை விட்டுவிட்டு குர்ஆனை இறக்கிய போது அன்றிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது அல் குர்ஆனிலே பதிவாகியிருக்கின்றது. அல் குர்ஆனிலே ஸுஹ்ருஃப் என்ற ஒரு அத்தியாயம் காணப்படுகின்றது. 43வது அத்தியாயம். ஸுஹ்ருஃப் என்றால் அலங்காரம். இந்த அத்தியாயத்திலே 31வது வசனம் முதல் வரக்கூடிய வசனங்கள். ஏன் ஒட்டுமொத்த இந்த அத்தியாயமே மனித இனத்திற்கு மிகச் சிறந்த படிப்பினைகளை தருகின்றது. படைத்தவனிடமிருந்து நேர்வழி வரும்போது மிக அற்ப ஒரு படைப்பான மனிதன் என்பவன், மனிதன் மிகப்பெரிய சக்தி கொண்டவனாக மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு சில வினாடிகளிலே மனிதனையும் அவன் வாழுகின்ற பிரபஞ்சத்தையும் அழித்து நொறுக்குவதற்கு அல்லாஹ் சக்தியுடையவன். இந்த உலகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாத எத்தனை கல்விகளை நீங்கள் கற்றாலும் கண்முன்னாலே உங்களது கல்விகளோடு நீங்கள் மரணித்து விடுவதை எவராவது மறுக்க முடியுமா? எனவே இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனால் வாழ்வின் யதார்த்தத்தை சொல்லுவதுதான் இந்த அல் குர்ஆனாகும். எமக்கு அருள் புரிய கருதி நிரந்தரமாக இன்பங்களோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை தருவதற்காக இந்த உலகிலே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டான்.
இப்படி அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வந்தபோது முதன் முதலில் இது அரபுகளுக்கு மத்தியிலே இறக்கப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தது. அங்கு இறக்கப்பட்ட அந்த அரபிகள் படைத்தவனிடமிருந்து ஒரு வழிகாட்டல் வந்திருக்கின்றதே என்று அதன் பெருமதியை உணர்ந்து செயல்படுவதற்கு பதிலாக லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியதைன் அஸீம், இந்த குர்ஆன் என்பது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு கிராமங்கள் மக்கா தாயிஃப் என்ற முக்கியமான அன்றைய கால நகரங்கள் என்றே நாம் சொல்லலாம். அந்த இரண்டு கிராமங்களிலே மிக உயர்வான ஒரு மனிதர் மீது இந்த அல் குர்ஆன் இறங்கியிருக்க வேண்டாமா என்று அவர்கள் குர்ஆனை ஆட்சேபித்தார்கள். எவ்வளவு பெரிய மடமை என்று பாருங்கள். ஒருவன் கூறுகின்ற விடயம் நியாயமானதா, பிரயோஜனமானதா, நலவு தரக்கூடியதா அல்லது கெடுதியானதா என்றுதான் சிந்திக்க வேண்டும். சொல்லுகின்ற விடயத்தை விட்டுவிட்டு சொல்லுகின்றவர் யார் என பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு மடமை மனித இனத்தில் காணப்படுகின்றது. இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மதிக்கின்ற ஒருவன் ஒன்றை கூறிவிட்டால் அது மிகப்பெரிய அநீதமாக இருந்தாலும், மடமையான போக்காக இருந்தாலும், பிற மனிதர்களையும் உயிரினங்களையும் வெறுக்கின்ற போக்காக இருந்தாலும் அதனை ஏற்று விடுவார்கள். அதே நேரம் பெருமதியான நல்ல ஒரு விடயத்தை ஒரு மனிதர் கூறினால் அதற்கு ஒருபோதும் பெருமதி இருக்காது. உலகில் உள்ள முக்கிய மதங்கள் அதன் ஆரம்ப கட்டத்திலே அவ்வளவு பெரிய நல்லவர்கள் வந்து சொல்லுகின்ற போது அன்றைய காலத்தில் அது எதிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குர்ஆன் இறங்கிய போது குர்ஆனில் உள்ளதை படித்து கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு பதிலாக இந்த குர்ஆன் முஹம்மது மீது இறங்கியதற்கு பதிலாக இந்த பெரும் கிராமங்களிலே இரண்டு கிராமங்களில் இருக்கின்ற ஒரு உயர்வான மிகப்பெரிய ஒரு மனிதர் மீது இறங்கியிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேள்வி கொடுத்தார்கள். படைத்த அல்லாஹ் அருமையான ஒரு பதிலை சொல்லுகின்றான். ஒரு மனிதரை தூதராக தேர்வு செய்து அவர் மூலமாக மனிதர்களுக்கு நேர்வழி கொடுப்பது என்பது, இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால், படைத்தவன் தான் கதைப்பதற்கு பொருத்தமான ஒரு மனிதரை தேர்வு செய்வதென்பது, இது அல்லாஹ்வுடைய அருள்களிலே ஒன்றாகும். எத்தனையோ கோடிக்கணக்கான அல்லாஹ்வுடைய அருளிலே பெரியதும் சிறியதும் இருக்கின்றது. ஒரு மனிதரை தூதராக தேர்வு செய்வதென்பது மிகப்பெரிய அருளாகும். படைத்த அல்லாஹ் எந்த மனிதரை தூதராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அவனே அறிவான். மனிதர்களாகிய நாம், நீ தேர்வு செய்தவர் கண்ணியமானவர் இல்லை, வேறு ஒருவரை தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் மூக்கை நுழைக்கும் அளவிற்கு அல்லாஹ்வை விட அறிந்தவர்களும் இல்லை, ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட நீதமான நடக்கின்ற முற்றிலும் சரியானதையே செய்கின்றவர்களாகவும் நாம் இல்லை. எனவே அல்லாஹ் பதிலளிக்கின்றான், இந்த நுபுவத் என்ற நபிமார்களை தேர்வு செய்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அந்த அருளை யாருக்கு வழங்குவது என்பதை அல்லாஹ்தான் மிகவும் அறிவான். அதனை முடிவு செய்கின்ற உரிமை அவனுக்குரியது. எனவே கேள்வி மூலம் அல்லாஹ் பதில் கொடுக்கின்றான், உமது ரப்புடைய ரஹ்மத்தை
பங்கு வைப்பவர்கள் அவர்களா என்று கேள்வி தொடுக்கின்றான். எவ்வளவு பெரிய மடமை! படைத்தவனின் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு மனிதன், இன்ன மனிதரைத்தான் நபியாக தேர்வு செய்ய வேண்டும் என தீர்மானித்ததன் பிறகு, அவர் உயர்வானவர் இல்லை, உலகத்திலே பணத்தால் பட்டத்தால் அதிகாரத்தால் இப்படி மக்கள் யாரை உயர்வானவர்களாக நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்வானவர்கள் என அல்லாஹ்விடம் கூறுவதென்றால் எவ்வளவு பெரிய திமிரான ஒரு முடிவு என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்குரிய வாழ்வாதாரங்கள், பொருளாதாரம், இதனை அல்லாஹ்தான் வழங்குகின்றான். அதேபோன்று இந்த மனிதர்களில் ஒரு சிலரை உயர்த்தியும் ஒரு சிலரை தாழ்த்தியும் வைப்பதென்பது அல்லாஹ்வுடைய செயல். வசதி படைத்த ஒரு சிலரும் வசதி இல்லாமல் தொழில்களை செய்து அதன் மூலம் உழைக்கின்ற இன்னும் சிலரையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லுகின்றான். கூலிக்காக வேலை செய்கின்றவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க மாட்டாது. அனைவரும் பொருளாதாரத்தில் ஒரே சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் பெரிய அறிவாளிகள் போன்று ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகின்றது. உலகம் செயல்பட முடியாது. எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு பொருளாதாரம் குறிப்பாக இதிலே உயர்ந்தும் தாழ்ந்தும் இருப்பார்கள். கூலிக்காக வேலை செய்யும் மக்களை அல்லாஹ்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இவ்வளவையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் சேகரிப்பதை விட அல்லாஹ்வுடைய அருள் என்பது அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது அல்லாஹ் இந்த இடத்தில் அவனது அருள் என எதனை குறிப்பிடுகின்றான்? இது பற்றி இரண்டாவது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். அஸ்தகஃபிருஹும். அல்லாஹ்வுடைய உலக சொத்துக்களோடு ஒப்பிடும் போது மிக பெரிதான அந்த அருட்கொடை பற்றி அல்லாஹ் கூறுவதற்கு முன்னர் மனிதனின் தன்மை ஒன்றை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுகின்றான். படைத்தவனை நம்பாத சாராரை பற்றி அல்லாஹ் கூறவில்லை. மனிதனுடைய மடமையும் அவசர தன்மையும் எத்தகையது என்பதை கூறுகின்றான். அதாவது ஒட்டுமொத்த மனிதர்களும் ரஹ்மானாகிய அல்லாஹ்வை நிராகரித்து அனைவருமே காபிராக மாறிவிடுவார்கள் என்ற அச்சம் இல்லை என்றால் ஒவ்வொருவருடைய வீட்டு கூரையையும் மேல்மாடிக்கு ஏறிச் செல்லுகின்ற ஏணிப்படிகளையும் அவர்களுடைய வீட்டின் வாயில்கள், அவர்கள் சாய்ந்து ஆறுதல் பெறுகின்ற அவர்களுடைய கட்டில்கள், இவை அனைத்தையுமே நாம் வெள்ளியினால் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதன் பிறகு மேலும் சொல்லுகின்றான், வஸ்ஸுஹ்ரூஃபா, வெள்ளி என்ன, தங்கத்தினால் கூட ஒவ்வொரு மனிதனுடைய வீடு, வீட்டு வாயில்கள், கட்டில் போன்ற உபயோகப் பொருட்கள், இவை அனைத்தையும் மனிதர்களுக்கு தங்கத்தினால் ஆக்கி கொடுத்திருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களும் அதன் மூலம் படைத்தவனை நிராகரித்து கண்ணால் காணுகின்ற இன்பத்திலே மயங்கி அனைவரும் படைத்தவனை நிராகரித்து ஒட்டுமொத்த மனித இனமும் நன்றி மறந்த, புத்தி கெட்ட, அவசரமாக கிடைக்கின்ற அற்பமானதை தேர்வு செய்து
நிரந்தர இன்பத்தை இழக்கின்ற மனித சமூகமாக மாறிவிடுவார்கள். எனவேதான் அப்படி கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இன்று நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலிமா சொன்ன எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்று இந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் உலமாக்கள் கூட காலையிலே விசுவாசியாக இருந்து மாலையிலே காபிராகி விடுகின்றார்கள். மாலையிலே விசுவாசியாக இருந்து காலையிலே காபிராகி விடுகின்றார்கள். நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், உலகத்திலே அற்ப இன்பம் தருகின்ற ஒன்றிற்காக தனது தீனை விற்றுவிடுவார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். நிறைய சம்பவங்களை நாம் இன்று பார்க்கலாம். எமது சமூகத்தில் உள்ளவர்கள் மாற்று சமூகங்கள் செய்கின்ற படைத்தவனுக்கு இணை வைக்கின்ற காரியம் முதற்கொண்டு மாற்று சமூகத்தினர் என்னவெல்லாம் செய்வார்களோ எப்படியெல்லாம் செயற்படுவார்களோ அதே போன்று நாம் முஸ்லிம் என கூறிக்கொண்டு செயல்படுவதை பார்க்கின்றோம். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்திலே இன்பப் பொருட்கள் அதிகரித்து விட்டால் அவற்றிலே மோகம் கொண்டு ஒட்டுமொத்த மனித இனமும் படைத்தவனை நிராகரித்து காவிராக மாறுகின்ற நிலை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது அல்லாஹ் விவரிக்கின்றான், இந்த உலகிலே நீங்கள் பார்க்கின்ற அத்தனை இன்பம் தரக்கூடிய பொருட்கள் இவை அனைத்துமே உலகிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான். அதே நேரத்தில் மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக குர்ஆனிலே அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த நேர்வழியை உள்வாங்கி நிரந்தர இன்பத்தில் வாழுவதற்கு வழிகாட்டுகின்ற அந்த குர்ஆன்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் மரணத்தின் பின்னர் நிலையான வாழ்விற்கு நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்றால் وَالْآخِرَةُ இந்த ரப்பிகளில் முத்தகீன். இவ்வாறு யாரெல்லாம் படைத்தவனை பயந்து அவனது வரம்புகளை பேணி அதனை மீறுவதன் மூலம் தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற கட்டுக்கோப்புக்குள் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை மிகச் சிறந்தது, மறுமை அவர்களுக்கு காத்திருக்கின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனால் தரப்பட்ட அல் குர்ஆனை நாம் காணுகின்ற போது அந்த செய்தி கிடைக்கின்ற போது குருட்டுத்தனமாக குரோதத்தின் காரணமாக நாம் அனுபவிக்கின்ற இன்ப வாழ்க்கையை விட்டுவிட முடியாது என்பதற்காக இப்படி எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் குர்ஆனை நாம் புறக்கணிப்போம் என்றால் படைத்தவனின் அழைப்பை புறக்கணிக்கின்றோம். எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, படைத்தவனே நம்பாத நாத்திகனாக இருந்தாலும் சரி, மரணம் வரும் வரைக்கும் மட்டும்தான் மனிதனுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதற்கிடையிலே வாழ்வின் நோக்கத்தை கற்றுத்தரக்கூடிய வேதமாக குர்ஆன் இருக்கின்றது. அது யார் மீது இறக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, அது சொல்லுகின்ற அந்த நேர்வழிதான் முக்கியம். மரணத்திற்கு முன்னர் குர்ஆன் சொல்லுகின்ற நேர்வழியை ஏற்று படைத்தவனின் திருப்திக்காக வாழுகின்ற ஒரு நிலையை தன்னை மாற்றிக்கொள்ளாத எவருமே மரணத்தின் பின்னர் நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதில் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே குர்ஆன் இறங்கிய போது எங்களது இரண்டு முக்கியமான ஊரில் உள்ள மிகப்பெரிய மனிதர் மீது இது இறங்கியிருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை இது அறிவீனமானது. படைத்தவனுடைய அந்த அருள்
அவனுடைய அருளை தான் விரும்புகின்றவர்களுக்கு விரும்புகின்ற விதத்தில் அல்லாஹ் பகிர்வதாக சொல்லுகின்றான். மனித இனத்திற்கு கோடிக்கணக்கான அருள்களை வழங்கிய அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக அல்லாஹ் எதனை சொல்லுகின்றான் என்றால், படைத்தவனால் தரப்பட்ட அந்த நேர்வழி குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னா, இதன் வழிகாட்டலிலே படைத்தவனின் கொள்கைக்காக ஒன்றுபட்டு அவனது திருப்திக்காக உலகளாவிய ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருக்கின்றார்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே படைப்பினத்தின் மீது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், படைப்பின் நோக்கமாகிய மரணத்தின் பின்னர் வெற்றி பெறுவதற்குரிய படைத்தவனின் குர்ஆனை, படைத்தவனின் திருப்திக்காக அதனை எடுத்து நடப்பதுதான் மனித இனம் அனைத்திற்கு முதலில் ஒவ்வொருவரும் செய்ய கடமைப்பட்ட காரியமாகும். எனவே நாம் நினைக்கின்ற மனிதர் மீது இது இறங்கவில்லை, எனவே நாம் நிராகரிக்கின்றோம் என கூறுவது மடமையானது. படைத்தவனின் வழிகாட்டலை பின்பற்றி நடப்பதுதான் இந்த வாழ்வின் நோக்கமாகும். மனிதன் எத்தனையை சாதித்தாலும் மரணத்தை தவிர்க்கின்ற ஒன்றை மட்டும் காலம் காலமாக விஞ்ஞானிகள் என்ன ஒட்டுமொத்த மனித இனமும் ஒன்று சேர்ந்தாலும் முடிந்தால் இந்த மரணத்தை தவிர்த்து பார்க்கட்டும், மரணத்தை தடுத்து கொள்ளட்டும். இது முடியுமானதா? ஒருபோதும் முடியாது. எனவே உலக வாழ்க்கைக்குள் நாம் சாதிக்கின்ற விடயத்தை வைத்து நாம் ஏமாந்துவிடக் கூடாது. குரோதத்தின் காரணமாக குர்ஆன் என்பது பயங்கரவாதத்திற்கு வழிகாட்டுகின்றது என்ற அறிவிற்கு பொருந்தாத நிரூபிக்க முடியாத வார்த்தைகளை கூறவும் கூடாது, பிறர் கூறினால் ஏமாந்துவிடக் கூடாது. ஆகவே சுருக்கம் என்னவென்றால், படைத்தவன் இந்த வாழ்வின் நோக்கத்தை எமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். அது அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது. அதன் விரிவான சரியான விளக்கம் நபியுடைய சுன்னாவிலே இருக்கின்றது. மாற்று சமூகங்களுக்கு மட்டுமான அழைப்பு இது கிடையாது. படைத்தவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டு குர்ஆனையும் சுன்னாவையும் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு பின்பற்றினால் அந்த ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும் என்பதை இஸ்லாம் தெளிவாக கூறுகின்றது. உலகிலே கிடைக்கின்றவற்றிற்காக எமது ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது. ஏனையவர்கள் அனுபவிக்கின்ற விடயத்தை வைத்து நாமும் இந்த உலகிலேயே அனுபவித்து விட வேண்டும் என்று ஏமாந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த மனித சமூகமும் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக அழியக்கூடியது. இன்பம் அனுபவிப்பதற்காக இந்த உலகம் தரப்படவில்லை. இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்வு தரப்பட்டுள்ளது. எனவே படைத்தவனின் வழிகாட்டலிலே அவனது எல்லைகளுக்குள் நின்று அவனது திருப்திக்காக இந்த குறுகிய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் என்றால், மரணம் என்ற வாசலினால் நாம் நுழைகின்ற அடுத்த வாழ்க்கை அதிலே நாம் நிலையாக என்றென்றும் நாம் நினைத்துக்கூட பார்க்காத இன்பங்களை அனுபவித்து வாழ முடியும். எனவே மாற்று சமூகங்கள் உட்பட எமது சமூகத்தில் உள்ளவர்களும் நபியும் நபி தோழர்களை போன்று அல்லாஹ் தந்த நேர்வழியை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு சுபீட்சமான இன்பமான வாழ்வின்பால் நாம் அனைவரும் திரும்ப வேண்டும். அந்த வாழ்க்கை கிடைக்காத எவரும் சுவனம் நுழைய முடியாது. அல்லாஹ் தனது நேர்வழியிலே அவனது திருப்திக்காக ஒன்றுபட்ட மக்களாக அதிலே நிலைத்திருந்து மரணிக்கும் வரைக்கும் அதனை பின்பற்றி மரணிக்கின்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அதன் மூலம் அவனது அருளை கொண்டு சுவனத்திலே எங்கள் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக. அப்போலு ஹாதா
وأستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات.